பெண்கள் வீட்டுக் குழுவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அது அம்பாளுக்கு 9 ராத்திரி விசேஷம், அதுவே நவராத்திரி. இது 2 வகை. முதலாவது சித்திரை மாதத்தில் வசந்த நவராத்திரி, இரண்டாவது புரட்டாசி மாதத்தில் சரத் நவராத்திரி. புரட்டாசி மாதம் வளர்பிறை பிரதமை முதல் நவமி முடிய 9 நாட்கள் வரும். 9 நாள் ஆயுத பூஜையும் 10 நாள் விஜயதசமியும் கொண்டாடுவர். தமிழ்நாட்டில் நவராத்திரி எனவும், மைசூரில் தசரா எனவும், வங்காளத்தில் துர்கா பூஜை எனவும், உத்தரப்பிரதேசத்தில் ராம்லீலா எனவும் நடைபெறுகிறது. முதல் 3 நாட்கள் துர்கையை வழிபடுவோம், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுவோம். துர்கா மாசூரனை வதம் செய்வதால் துர்கை ஆனாள், மகிஷாசுரனை வதம் செய்வதால் மகிஷாசுர மர்த்தினி ஆனாள், சாமுண்டன் முண்டன் என 2 அரக்கர்களை வதம் செய்ததால் சாமுண்டேஸ்வரி ஆனாள். துர்கை என்றால் வீரம், லக்ஷ்மி என்றால் செல்வம், சரஸ்வதி என்றால் அறிவு. வீரம், செல்வம், அறிவு, இது 3 ஒன்றாக கிடைக்கும் பண்டிகை நவராத்திரி. குலு பொம்மைகள் வெவ்வேறு வடிவம் கொண்டாலும் மூலப்பொருள் மண்தான், உடைந்தாலும் கரைந்தாலும் மண்தான் மிஞ்சும். நவராத்திரியில் கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை மிகவும் முக்கியம். ஆதலால்தான் நவராத்திரி பண்டிகையில் வீட்டுக்கு வருபவர்களுக்கு விதவிதமான பரிசுகளும், பழம், பாக்கு, வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், சுண்டல் போன்ற பொருட்களும் அளிப்பர். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவதன் நோக்கம் எல்லா நண்பர்களும் உறவினர்களும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு கூடி வாழ்வதற்கு தான். கோவிட் தொற்று நோய் மூலம் நாம் பட்ட கஷ்டங்களையும் அதை நிவர்த்தி செய்யும் முறை பற்றியும் 2 படங்கள் மூலம் விளக்கியுள்ளோம். சமூக இடைவெளியை கடைபிடித்தல், அடிக்கடி கைகளை சுத்தம் செய்தல், முகக்கவசம் முழுமையாக அணிதல், கூட்டம் கூடுவதை தவிர்த்தல், கோவிட் தடுப்பூசிகளை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுதல், அரசாங்கம் இடும் வேண்டுகோளை ஏற்று அடன்படி நடத்தல், மேற்கூறிய அறிவுரைகள் படி நடந்தால் கோவிட் பரவுவதை நாம் தடுக்க முடியும்.